சென்னை உயர்நீதிமன்றத்தில் கூடுதல் நீதிபதியாக விக்டோரியா கௌரி நியமிக்கப்பட்டதற்கு எதிரான வழக்கு விசாரணை தற்பொழுது உச்சநீதிமன்றத்தில் தொடங்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான அமர்வு முன்பு தற்பொழுது இந்த வழக்கு விசாரணை தொடங்கியிருக்கிறது. காலை 10:35 மணிக்கு விக்டோரியா கௌரி கூடுதல் நீதிபதியாக பதவியேற்க உள்ள சூழலில் தற்பொழுது விக்டோரியா கௌரிக்கு எதிரான வழக்கு விசாரணை உச்சநீதிமன்றத்தில் தொடங்கியிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு 5 புதிய கூடுதல் நீதிபதிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதில் விக்டோரியா கௌரியும் ஒருவர். ஆனால் விக்டோரியா கௌரி பாஜகவின் முன்னாள் மகளிர் அணி நிர்வாகியாக இருந்த சூழலிலும் அதன் பிறகு சிறுபான்மையினரை அவதூறாக பேசிய குற்றச்சாட்டின் காரணமாக விக்டோரியா கௌரியை நீதிபதியாக நியமிக்கக்கூடாது என்பது இந்த வழக்கின் புகாராகும். தற்பொழுது உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணை தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான அமர்வு முன்பு வழக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது. கூடுதல் நீதிபதியாக விக்டோரியா நியமிக்கப்பட்டதற்கு எதிராக வழக்கறிஞர் ராஜு என்பவர் வழக்கு தொடர்ந்திருந்தார். காலை 10:35 மணிக்கு விக்டோரியா கௌரி கூடுதல் நீதிபதியாக பதவி ஏற்க உள்ள சூழலில் தற்பொழுது விக்டோரியா கௌரி நீதிபதியாக நியமிக்கக்கூடாது என்பதற்கான வழக்கு விசாரணை உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பாஜக நிர்வாகியாக இருந்த வழக்கறிஞர் விக்டோரியா கௌரியை நீதிபதியாக நியமிப்பதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தது. சிறுபான்மையினருக்கு எதிராக வெறுப்புணர்வை தூண்டும் வகையில் விக்டோரியா கௌரி பேசியிருந்த சூழலில் தற்பொழுது அவரை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றத்தில் இதுகுறித்த கருத்தை தெரிவிப்பதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷாம் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார். தற்பொழுது விக்டோரியா கௌரியை நீதிபதியாகுவதை எதிர்த்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணை தொடங்கியிருக்கிறது, எப்படி பார்க்கிறீங்க? இந்த விஷயத்தை பொறுத்தவரையிலே எம்ஜிஆர் பிரசாத் தலைமையிலான வழக்கறிஞர் குழு எடுக்கிற முயற்சிகளுக்கு எனது ஆதரவு எப்போதுமே உண்டு. 1992 காலகட்டத்திலேயே இது போன்ற ஒரு சம்பவம் நடந்து கடைசி நேரத்திலே வந்து உயர்நீதிமன்ற நீதிபதியாக பதவி ஏற்க விடாமல் உச்ச நீதிமன்றம் தடுத்த சம்பவமும் நடந்திருக்கிறது. அதாவது ஒரு முன்னுதாரணம் இருக்கிறது. எனவே இன்றைக்கு இந்த விசாரணை முடியும் வரைக்கும் திருமதி விக்டோரியா கௌரி அவர்களை பதவி பிரமாணம் செய்து வைக்கக்கூடாது என்கிற கோரிக்கையும் எழுப்பப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு காலையிலே அந்த கோரிக்கையை உடனே பரிசீலிக்க வேண்டும் என்பது எங்களை போன்றவர்களின் கருத்து. காரணம், ஒரு நீதிபதி அவரது முந்தைய அவதாரத்திலே இது போன்ற ஹேட் ஸ்பீச்சஸ் வந்து கொடுக்கவே கூடாது. அதாவது எந்த நீதிபதியாக இருந்தாலும் வழக்கறிஞராக இருந்து நீதிபதியாக மாறும்போது பல கட்சிக்காரர்களுக்கு ஆதரவாக வாதாடி இருப்பார், குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு ஆதரவாகவும் வாதாடி இருப்பார். ஆனால் நீதிபதி ஆகும்போது அவர் முன்னால் இத்தகைய வழக்குகள் வந்தால் அந்த வழக்கிலிருந்து அவர் ஒதுங்கி விடுவார். நீதிபதி ஆகும்போது அவரது மகிமை என்பது கூடும். ஆனால் இந்த ஹேட் ஸ்பீச் என்பது உள்ளத்திலிருந்து வருவது. உள்ளத்திலிருந்து வரும்போது இப்படியான ஒரு மெட்டமார்போசிஸ் சாத்தியமில்லை, இப்படியான ஒரு பரிணாமம் வந்து சாத்தியமில்லை. எனவே விக்டோரியா கௌரி அவர்கள் கண்டிப்பாக அவர்களாகவே உணர்ந்து இன்றைக்கு பதவி பிரமாணம் எடுப்பதிலிருந்து தவிர்க்கலாம், உச்ச நீதிமன்றத்தின் இறுதி கட்டளைக்கு காத்திருக்கலாம். காரணம், நேற்றே வந்து சிஜே அவர்கள், நமது தலைமை இந்திய தலைமை நீதிபதி அவர்கள், இது சம்பந்தமான பல விஷயங்கள் உச்ச நீதிமன்றத்திற்கே காலதாமதமாகத்தான் தெரிய வந்திருக்கிறது என்றே கூறியிருக்கிறார். அது என்ன விஷயங்கள் என்று அவர் குறிப்பிடவில்லையே தவிர காலதாமதமாகத்தான் தெரிந்து கொண்டோம். எனவே இப்போது இந்த அவசர மென்ஷன் நாங்கள் வந்து அதை அனுமதிக்கிறோம், உடனடியாக விசாரணை வந்து நாங்கள் தொடங்குகிறோம் என்றுதான் அவர் நேற்று கூறியிருக்கிறார். அப்படி இருக்கும்போது இன்றைக்கு காலையிலே பதவி பிரமாணம் என்று வரும்போது பதவி பிரமாணம் செய்து வைத்து விட்டால் உச்ச நீதிமன்றத்தின் உத்தரவு வந்தாலும் வந்து அதனால் பயன் இல்லை, இன்ஃபெக்சுவஸ் என்கிற ஒரு நிலைமை வந்துவிடும். எனவே இதையெல்லாம் கருத்தில் கொண்டு எப்படி வந்து வழக்கறிஞர்கள் நீதிபதிகளாகி அவர்களுக்கு முன்னால் தங்களது பழைய வழக்குகள் வரும்போது அவர்கள் ரெக்யூஸ் செய்து கொள்கிறார்களோ அதே மாதிரி இந்த பிரச்சனையில் உச்ச நீதிமன்றத்தின் இறுதி உத்தரவு வரும் வரை விக்டோரியா கௌரி அவர்களே பதவி பிரமாணம் செய்து வைப்பதிலிருந்து நமது உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி பொறுப்பு அவர்கள் விலகி இருக்க வேண்டும், அல்லது விக்டோரியா கௌரி அவர்களே இதிலிருந்து கௌரவமாக விலகி இருக்க வேண்டும். அதுதான் நியாயமாக இருக்கும்.
இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.